பசுமை எரியாற்றல் உற்பத்தியில் 9 ஆண்டுகளில் வியத்தகு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கோவாவில் நடைபெற்று வரும் G20 எரியாற்றல் துறை அமைச்சர்கள் மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 70,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை காணொலி வாயிலாக வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டின் திறன்மிகு இளைஞர்களுக்கு அதிகபட்ச வேலைவாய்ப்புகளை வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் பிரதமரின் உறுதிப்பாட்டை நிறைவேற்றுவதற்காகவே இந்த வேலைவாய்ப்பு முகாமை மத்திய அரசு நடத்துகிறது. தில்லியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வளாகத்தில் விமான போக்குவரத்து பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையத்தை திறந்து வைத்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மத்திய அரசு நிறுவனங்களில் நடப்பாண்டில் 6 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் வங்கி மற்றும் அரசின் பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கிய அமைச்சர் இதனை கூறினார். முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை ஆகியவற்றை 1,000 ரூபாயிலிருந்து 1,200 ரூபாயாக உயர்த்த தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பற்றி பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியத்தை 1,000 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாயாக உயர்த்தவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் அரசு மூலம் மட்டுமே அனைத்தையும் சாதிக்க முடியாது என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். சென்னையில் இளம் தொழில் முனைவோருடன் கலந்துரையாடல் கூட்டத்தில் பேசிய அவர், நாடு வளர்ச்சியடைய வேண்டுமெனில் நாம் ஒவ்வொருவரும் வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் வகுக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழியில் கல்வி கற்பதையும் மாநில மொழிகளை மேம்படுத்துவதையும் வலியுறுத்துவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் பதிவில், சமீபத்திய CBSEயின் சுற்றறிக்கை மாநில மொழிகளை பயிற்று மொழியாக பயன்படுத்துவதை கருத்தில் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் மேயர் ராதாகிருஷ்ணன் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வரும் சீரமைப்பு மற்றும் மேம்பாட்டுப் பணிகளை மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த மைதானத்தில் August 3 முதல் 13 வரை ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெறவுள்ளன. அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப்படை வளாகத்தில் பசுமையை வலியுறுத்தியும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் 3,500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா August 21 ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் G20 மாநாட்டு நிகழ்வுகள் July 24 முதல் 26 வரை நடைபெற உள்ளன. இதில் பங்கேற்க வெளிநாட்டு பிரதிநிதிகள் வருவதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக மாநாடு நடைபெறும் பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க சென்னை மாநகர காவல்துறை தடை விதித்துள்ளது. சென்னை IIT 60ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட், ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு சென்னை IIT பெரும் பங்களிப்பை அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். தேசிய கல்விக் கொள்கையை அரசியலாக பார்க்காமல் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அந்த திட்டத்தை மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்வியில் புரட்சியை ஏற்படுத்தவே புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மத்திய பாஜக அரசின் கடந்த 9 ஆண்டுகால ஆட்சியில் 8 லட்சம் பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருப்பதாக பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டோருக்கு நியமன ஆணைகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இணை ரயில் 11.5 மணி நேரம் தாமதமாக வந்து கொண்டிருப்பதால் சென்னை சென்ட்ரலில் இருந்து இன்று 7:20 மணிக்கு புறப்பட வேண்டிய ஹவுரா அதிவிரைவு மெயில் நாளை காலை 6:30 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தனது குடும்பத்தினருடன் சென்று சந்தித்தார். அப்போது மாநிலத்தில் நடைபெறும் வெள்ள நிவாரணப் பணிகள், வளர்ச்சிப் பணிகள் குறித்து பிரதமர் கேட்டறிந்ததாகவும், வீடுகளை இழந்தவர்களுக்கு உடனடியாக குடியிருப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க அறிவுறுத்தியதாகவும் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்தார். மகாராஷ்டிரத்தின் யவத்மால் மாவட்டம் ஆனந்த் நகரில் வெள்ளப்பகுதிகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் முயற்சி விமானப்படை ஹெலிகாப்டர் உதவியுடன் நடைபெற்றது.
மாலை வரை 32 பேரை மீட்டு கரை சேர்த்துள்ளதாக காவல் துணை கண்காணிப்பாளர் தெரிவித்தார். குஜராத்தின் ஜுனாகத் நகரில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் கார்களும் கால்நடைகளும் இழுத்துச் செல்லப்பட்டன. குஜராத்தின் நவசாரியில் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. நீரில் தத்தளித்தபடி பொதுமக்கள் நடந்து சென்றனர். நவசாரியில் கனமழையால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் நெடுந்தொலைவுக்கு அணிவகுத்து நின்றன. ஜம்மு காஷ்மீரில் கனமழை பெய்து வரும் நிலையில் சிந்து ஆற்றின் துணையாறான சீனாப்பில் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. மணிப்பூர் கொடுஞ்செயல் வழக்கில் இதுவரை 5 பேரை கைது செய்துள்ளதாக மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த கொடிய குற்றச்செயலில் ஈடுபட்டோரில் எஞ்சியுள்ளவரையும் கண்டுபிடிக்க தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாகவும் மணிப்பூர் காவல்துறை தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி அளித்த வழக்கில் யாசின் மாலிக் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக ஒரு துணை கண்காணிப்பாளர் மற்றும் 2 உதவி கண்காணிப்பாளர்கள் உட்பட 4 பேரை பணியிட நீக்கம் செய்து சிறை நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய மாம்பழ தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பழங்களின் அரசனாக கருதப்படும் மாம்பழத்தில் 20 தனித்துவமான வைட்டமின்களும் தாதுக்களும் அடங்கியுள்ளன. மலச்சிக்கலை போக்கி உடலை பொலிவுறச் செய்வதோடு உடலுக்கு உறுதியையும் தருகிறது மாம்பழம். வருமான வரித்துறை வரலாற்றில் முதன் முறையாக TDS நண்பன் என்ற சேட்பாட் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வருமான வரித்துறை முதன்மை தலைமை ஆணையர் சஞ்சய் குமார் வர்மா இதனை அறிமுகம் செய்தார். வருமான வரித்துறையின் பல்வேறு விதிகள், கட்டணங்கள், பணம் செலுத்துவதற்கான காலக்கெடு, தண்டனை விதிகள் போன்றவை தொடர்பான கேள்விகளுக்கு சிறப்பு தகவலை பெறும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆடி முதல் வெள்ளிக்கிழமையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வேம்புலி அம்மன் கோவில் 50 ஆண்டு பூப்பல்லக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. பூப்பல்லக்கில் அம்மன் ஊர்வலம் வந்தபோது ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடி பூர தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் முதல் முறையாக நடைபெற்ற தேசிய அளவிலான மகளிர் கயிறு இழுக்கும் போட்டிகளை தொடங்கி வைத்த அவர் இதனை கூறினார். மேகதாது அணை கட்ட திட்டமிடப்பட்டுள்ள பகுதியில் 29 வனத்துறை அதிகாரிகளை ஆய்வுக்காக நியமித்து கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. 2 உலக போரின் போது இத்தாலி போர் முனையில் போரிட்டு உயிர் நீத்த இந்திய ராணுவ அதிகாரி நாயக் யஷ்வந்த் காட்கே தலைமையிலான வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அந்நாட்டின் மோனடோன் என்ற இடத்தில் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படை தளபதியாக முதன் முறையாக பெண் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். லிசா பிரான்செட்டி என்ற அவரது நியமனத்திற்கு அமெரிக்க செனட் சபை ஒப்புதல் அளித்தால் அந்நாட்டின் முதல் பெண் கடற்படை தளபதி என்ற பெருமையை லிசா பெறுவார். ஐரோப்பிய ஒன்றியம் ஆப்கானிஸ்தானுக்கு உதவும் விதமாக 7.6 மில்லியன் யூரோக்களை அளிப்பதாக தெரிவித்துள்ளது. உணவு பாதுகாப்பின்மை, பொருளாதார நெருக்கடி போன்ற ஆபத்தான நிலைகளை சமாளிப்பதற்காகவும் நாடு முழுவதும் உள்ள 6 மாகாணங்களில் பாசன வசதி இல்லாத நிலங்களை மீட்டெடுப்பதற்காகவும் இந்த உதவித்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. மீர்பூரில் இந்திய வங்கதேச மகளிர் அணிகளிடையே நடைபெற்ற 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சமனில் முடிந்தது. முதலில் விளையாடிய வங்கதேச அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன்கள் எடுத்திருந்தது. இந்திய அணி 49.3 ஓவர்களில் 225 ரன்கள் எடுத்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. செஸ் விளையாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் தனது இளம் வயதில் 2750 புள்ளிகள் பெற்ற வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். முந்தைய செஸ் உலக சாம்பியனான மேக்னஸ் கார்ல்சன் 17 வயது 3 நாட்களில் படைத்த சாதனையை குகேஷ் 17 வயது 2 மாதம் 3 நாட்களில் முறியடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை நீலகிரி மாவட்டத்திலும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. July 24, 25 ஆகிய 2 நாட்களும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.